புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலில் நேற்றைக்கு கொளத்தூர் தொகுதியிலே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு 2000 பேர்களுக்கு உணவுப் பொருட்களும் புத்தாடைகளும் பெருநாள் பரிசனையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து துறைமுக சட்டமன்ற தொகுதியில் கழகத்துடைய இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமாகிய அன்பிற்கினிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறைமுக பகுதியிலே இருக்கின்ற 2000 இஸ்லாமிய நண்பர்களுக்கு அதேபோல் உணவுப் பொருட்களும் புத்தாடைகளும் பரிசுகளும் வழங்கினார். இதில் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே தெரிவித்தவர்களுக்கு இன்றைக்கு 400 பேர்களுக்கு காலையிலே உணவுப் பொருட்களும் புத்தாடைகளும் பரிசுகளும் இன்றைக்கு துறைமுகம் தகுதியை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்களை பொறுத்தளவில் சிறுபான்மையின மக்களுடைய உறவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து தொப்புள் கொடி உறவுகளாக இஸ்லாமிய நண்பர்கள் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டிய வழியிலே இஸ்லாமிய நண்பர்களை அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக வழிநடத்தி வருவது, இதுபோன்று அவருடைய பண்டிகை நாட்களில் அவர்களுடன் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலிருந்து மாண்புமிகு தளபதி அவர்களுடைய உறவு இஸ்லாமிய மக்களோடு இரண்டர கலந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.